ஒட்டுமொத்த சமூகத்தில் நிகழும் கொலை கொள்ளை கற்பழிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை அலசி ஆராயும் கிரைம் ரிப்போர்ட். நான் வேதப்பிரியா செல்வராஜ். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே ஜவுளி வியாபாரி வீட்டில் இளம் பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி நூதன முறையில் 113 சவரன் நகை கொள்ளை. பட்டப்பகலில் நடந்த துணிகர சம்பவம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கஞ்சிக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் அந்த பகுதியில் துணி வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு 3 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். இவர் தனது மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த 113 சவரன் நகைகளை டிஃபன் பாக்ஸ் ஒன்றில் வைத்து வீட்டின் அறையில் தரையில் புதைத்து வைத்துள்ளார். இந்த நிலையில் ராஜன் அவரது மனைவி மற்றும் மகள்களுடன் கோவிலுக்கு புறப்பட்டுள்ளார். ராஜன் குடும்பத்துடன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் மருமகள் பிரீதா உடல்நிலை சரியில்லை என்று கூறி வீட்டிற்கு திரும்பிய போதுதான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அனைவரும் கோவிலுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் ராஜனின் மருமகள் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் வீட்டிற்குள் புகுந்த 2 கொள்ளையர்கள் தனியாக இருந்த பிரீதா மீது மிளகாய் பொடி தூவி உள்ளனர். இதில் அதிர்ச்சி அடைந்த பிரீதா மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் டிஃபன் பாக்ஸில் மறைத்து புதைத்து வைக்கப்பட்ட நகையை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். இதற்கிடையே கோவிலுக்கு சென்றவர்கள் வீடு திரும்பிய நிலையில் அவர்களிடம் நடந்தவற்றை பிரீதா கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தக்களை காவல் நிலையத்தில் புகாரளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளை நடந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.